எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து வெனம் டூவோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வெனம் எடுக்கும்போதே வந்து ஸ்பைடர்மேனோட பிளாக் வெர்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி மக்கள்கிட்டலாம் ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காம மக்கள்கிட்ட செம ஃபேமஸ் ஆயிருந்துச்சு வெனம். அதுக்கு தொடர்ந்து வந்து வெனம் டூவோட ட்ரெய்லர் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வெனம் ட்ரெய்லரில் எதெல்லாம் பார்க்க தவறீங்களோ அதை விஷயத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் கார்னேஜ் யார், கார்னேஜ் எங்கேருந்து வந்தார், அது அவருக்கு எப்படி இவ்வளோ பவர் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் படம் சூப்பராக புரியும். வெனம் டூவோட ட்ரெய்லர் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்க முன்னாடி அந்த ட்ரெய்லர் ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நாங்கள் தான் உங்கள் ஃபிலிமிக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் வெனம் வந்து எடிக்கு சமைச்சு கொடுத்துருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. வெனம் பார்ட் 1 நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கனாலும் நல்லா தெரியும், வெனமுக்கும் எடிக்கும் அந்த அளவுக்கு பாண்டிங் இருந்திருக்காது. வெனம் சொல்கிறத வந்து எடி சில விஷயத்தை வந்து கேட்கவே மாட்டார். ஆனால் இதில் அப்படி கிடையாது, எடிக்கும் வெனமுக்கும் வந்து சம பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் செவத்தில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் நோ ஈட்டிங் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி போஸ்டர் ஓட்டியிருக்கோம். வெனம் பார்ட் 1 படத்தோட கிளைமேக்ஸாக நம்மளுக்கு நல்லா தெரியும், வெனமுக்கும் எடிக்கும் ஒரு டீல் இருக்கும். என்ன டீல்னா சின்னதாக தப்புன்றவங்களுக்கு சாதாரண தண்டனை, அதை விட கொஞ்சம் பெரிய தப்புன்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்டனை, கடைசியாக பெருசாக தப்புன்றவங்க வந்து நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடிக்கும் வெனமுக்கு வந்து பெரிய டீல் இருக்கும். அது மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா நீ எந்த ஒரு மனுஷனையும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா வெனமுக்கு வந்து மனுஷனை சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீ வந்து எந்த ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க. நம்மள்கிட்ட வந்து வெனம் முன்னாடியோட இப்போ லைட்டாக மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சிம்பாலிக்காக சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் கோழி இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை வந்து இது வெனமுக்கான தீனியாக கூட இருக்கலாம், ஏன்னா எடி வந்து சொன்னது வந்து மனுஷனை தானே சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து கோழியெல்லாம் அந்த மாதிரி மிருகத்தெல்லாம் நம்ம சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கோழி வந்து வெனமுக்கான வந்து ஒரு தீனியாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வெனம் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து வெனம் முட்டையை பொத்து ஊற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையை பொத்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஒரு முட்டை வந்து சாதாரணமாக நல்ல முட்டையாக இருக்கும், இன்னொரு முட்டை வந்து கொலகலன்னு ஓடோட பொத்து ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெனமையும் எடியும் வந்து கனெக்ட் பண்ணுது. ஏன்னா எடி வந்து சாதாரண ஆள், அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரியும், வெனம் வந்து கொஞ்சம் மொட்டத்தனமாக இருக்க மாதிரியும், அதனால் ஒரு நல்ல முட்டையும் ஒரு கிளவலன் ஒரு கொட்ட முட்டையும் இருக்க மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வெனமும் எடியும் சேர்ந்து மிஸ்ஸர் சான் கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து சொல்லுவார் குட் ஈவினிங் மிஸ்ஸர் சான் அப்படிங்கிற மாதிரியும், வெனம் வந்து சைனீஸில் வந்து குட் ஈவினிங் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க தமிழ் ட்ரெய்லரில் பார்க்கும்போது. அது கூட எடி வெனமை பார்த்து ஆயுசுராராமா அப்படிங்கிற மாதிரி வெனமும் உழுப்பார். பார்ட் 1 படத்தை நம்மளுக்கு நல்லா தெரியும், எடிக்கும் வெனமுக்கும் சம்மராகலையான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த படத்துலேயே சம்மராகலையான விஷயம்லாம் நடக்கும், அதுக்கெல்லாம் அது பஞ்சம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரே சீனில் சொல்லிட்டாங்க நம்மள்கிட்ட. அதுக்கப்புறம் மிஸ்ஸர் சான் வெனமும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா வெனமுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் வந்து மிஸ்ஸர் சான் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா ட்ரெய்லரில் கடைசி கூட நீ கேட்ட சாக்லேட் வந்து இன்னும் வரல, நான் வேணா நாளைக்கு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெனம் வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கும், அதனாலேயே வந்து வெனமுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் வந்து மிஸ்ஸர் சான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரெண்டு பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் எடி மிஸ்ஸர் சானை வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இடத்துல ஸ்டான்லியோட ஃபோட்டோ இருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இன்னும் 100 படம் வந்தாலும் ஸ்டான்லியோட ஃபோட்டோ வைக்கிறத மார்வல்ஸ் வந்து மாற்றவே மாட்டாங்க. ஏன்னா வந்து மார்வல்ஸ் இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே ஸ்டான்லி தான் முக்கியமாக, அது மாற்றவும் கூடாது, அதான் அவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை. அடுத்ததாக ஜெயிலில் உள்ள கேசடியை காட்டியிருக்காங்க. வெனம் பார்ட் 1 உள்ள போஸ்ட் கிரெடிட் சீனில் எடி வந்து கேசடியை பார்க்க போகிறதுலேருந்து தான் முடிச்சிருந்துருப்பாங்க. அப்போ கூட கேசடி சொல்லுவார் எடி உனக்காக தான் அவள் நானும் காத்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருந்துருப்பாங்க. இதுலேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளி தெளிவாக புரியுது. கேசடியை பார்க்கும்போது தெளி தெளிவாக புரியுது. பார்ட் 1 படத்துக்கும் இப்போக்கும் வந்து அவர் நிறையா வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. ஒரு வேளை இவ்வளோ நாள் அவர் ஜெயிலே இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்ல வராங்களா, இல்லை ஒரிஜினலாக காமிக்கில் வந்து அவர் இப்படி தான் இருந்தார் அப்படிங்கிறத சொல்ல வராங்களா நம்மளுக்கு தெளிவாக புரியலை. ஏன்னா பார்ட் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முடியெல்லாம் வேறு மாதிரி வச்சுருந்துருப்பாரு, இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது வேறு மாதிரியே இருக்காரு, ஃபுல்லாகவே வித்தியாசமாக மாற்றிருக்காங்க. இப்போ கேசடி வந்து ஒரு கார்டில் எதை எழுதிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த கார்டு எந்த கார்டுனா எடி ஃபஸ்ட்டு வந்து வெனம் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார்டை வச்சு பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த கார்டு தான் அவருக்காகவே உன்னை நான் பழி வாங்கிறதுக்காக சில குறிப்பெல்லாம் அமைச்சு வச்சு அனுப்புன மாதிரி இருக்கும். அந்த கார்டை வந்து எடி வந்து ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கார்டை எழுதுனது வந்து கேசடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட தெளி தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கேசடி இருக்க ஜெயிலில் வந்து ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி பியர்லாம் வரைஞ்சி வச்சிருக்க மாதிரியும் மரம்லாம் இருக்க மாதிரி அவர் வரைஞ்சி வச்சிருப்பார். இதெல்லாம் எதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னா வந்து அவர் சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரெஃபரன் பண்ணுறாங்க. நம்ம சின்ன வயசில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த இடத்துல செவத்தில் என்னென்ன ட்ராயிங்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து எடி ஒரு இடத்துல பேப்பரை வந்து வரைஞ்சி வச்சிருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பார். இதை எதுக்கு சொல்ல வராங்கன்னா கேசடி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, அதில் வந்து பாதி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாதி கண்டுபிடிச்சதுக்காக தான் வந்து அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காரு, இன்னும் பாதி வந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத மாதிரி இருக்கும். அதை வந்து அவர் என்ன சொல்ல வராங்கன்னா எடி வந்து மிச்சம் உள்ள கேஸ்லாம் அவர் மேலே என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த செவத்தில் என்னென்ன ட்ராயிங் இருந்துச்சோ அதே மாதிரி சில ட்ராயிங்லாம் வந்து அவர் பேப்பரில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. இதனால கூட ரெண்டு பேருக்கு சண்டை வந்து கேசடி எடியை பழி வாங்கிறதுக்காக ஒரு முழு காரணமாக கூட அமையலாம். அதுக்கப்புறம் போலீஸ்மேன் வந்து ஒரு நியூஸ் ஓவர் பார்த்துட்டு இருப்பார், அதில் கூட த ஹிடன் விக்டம் ஆஃப் கேசடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் தான் இருக்கும். கேசடி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட தெளிவாக சொல்ல வந்துட்டாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த போலீஸ்மேன் வந்து நியூஸ் பேப்பர் மூடும்போது அதில் அவெஞ்சர்ஸ் பற்றினியும் ஒன்று டைட்டில் இருக்கும். இதில் என்ன போட்டிருந்துருக்குன்னா அவெஞ்சர்ஸ் லைவ்ஸ் நைட் மேயர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துருக்கும். இதை எதுக்கு சொல்ல வராங்கன்னா அவெஞ்சர்ஸில் உள்ள ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து வெனம் படத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரி கூட இருக்கலாம். எப்படின்னு சொல்ல போனோம்னா கேசடி ஒரு கார்டு வந்து எடிக்காக எழுதிக்கிட்டு இருப்பார், அந்த கார்டுக்கு மேலே ஒரு ஸ்பைடர் நடந்து போகும், அந்த ஸ்பைடர் கூட கேசடி வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன்
வச்சுருந்துருப்பாங்க. ஸ்பைடரை அடிக்கிற மாதிரி வந்து ஒன்று நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாது. ஆனால் ஸ்பைடர் மேன் வந்து வெனம் படத்துக்குள்ளே வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பைடர் மேன் யூனிவர்ஸ்க்குள்ளே வந்து வெனம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பைடர் மேனுக்கு வெனம்க்கு ஆகவே ஆகாது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் சர்ப்ரைஸே இருக்குது. இப்போ கேசடியோட சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமே. கேசடி சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா அவர் மேலே பாசம் காட்டாமல் ஒரு சின்ன நாய்க்குட்டி மேலே பாசம் காட்டுறாங்க. என்னடா இது, தன்னோட அம்மா தான் மேலே பாசம் காட்டாமல் நாய்க்குட்டி மேலே தான் பாசம் காட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நாய்க்குட்டியை கொடூரமாக அடிச்சே கொண்டுறாரு கேசடி. இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து கேசடியோட அம்மா இதை வந்து அவர் கேசடியோட அப்பாட்ட வந்து சொல்லிடுறாங்க. கேசடி அப்பாவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சவனா இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேசடி அம்மாவை வந்து கேசடி முன்னாடியே வந்து அடித்து துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்த இவருக்கு வந்து மனசுக்குள்ளே ரொம்ப கடூரமான எண்ணம் வந்து உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, கேசடியோட அப்பா வந்து அவங்க அம்மாவை வந்து இவங்க கண்ணு முன்னாடி அடித்தே கொண்டுறாங்க. இது பார்த்தோன்னே இது இன்னமும் கொடூரம் வந்து இன்னும் கூடி போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கேசடியோட அப்பா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கேசடியோட வழக்கம் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்கள கொண்டு போய் அவங்களோட பாட்டி வீட்டில் விட்டுறாங்க. ஆனால் அவங்கள ட்ரீட் பண்ணுற முறை எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குது. கேசடியோட ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவங்க பாட்டி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க, கேசடி சின்ன படிக்கட்டிலேருந்து வந்து தன்னோட பாட்டியை வந்து தள்ளி விட்டு கொண்டுடுறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவ்வளோ கொடூரமாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் ஒரு அனாதாசம் வந்து சேர்த்துறாங்க. அங்கே போய் சேர்த்ததுக்கப்புறம் அங்கே நல்லா எல்லோரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. சில பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. யாரெல்லாம் தன்னை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களாம் அடித்து அடித்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு லவ் ஐ லவ் யூ சொல்கிறான். அந்த பொண்ணு ஏற்றுக்காதனால அந்த பொண்ணையும் அங்கே உள்ள பொண்ணையும் வந்து கொன்னுறான். இதுக்கப்புறம் இவ்வளோ கொடூரமாக மாறிட்டானே, இதுக்கப்புறம் அவனுக்கு வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து போலீஸில் கொடுத்துடலாம், ஏதாவது சிறுவத்திருத்தப்பள்ளி இந்த மாதிரி எங்கேயாச்சும் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது அந்த ஆர்ஃபனேஜை வந்து ஒட்டு மொத்தமாக அதை கொளுத்தி விட்டுட்டு வேற ஒரே ஒரு ஆள் கூட உள்ள ஒரே ஒரு ஆளை மட்டும் கூட்டிக்கிட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இதுக்கப்புறம் அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா தப்பு பண்ணுற மாதிரியும் அதில் ஏதோ ஒரு தப்பை வந்து எடி கண்டுபிடிச்ச மாதிரியும் அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போன மாதிரியும் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எடியை பழி வாங்கிறதுக்காக எப்போ நம்ம வெளியே வந்து எடியை பழி வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக கேசடி வந்து ஜெயிலுக்குள்ளேயே காட்டிகிட்டு இருக்க மாதிரியும் தான் ஸ்டோரி லைன் இருக்கும். ஏன்னா காமிக்லேயும் இந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அதனால் இதுதான் ரியல் ஸ்டோரியாகவும் எடுத்திருப்பாங்க படத்தில். எப்படி வந்து வெனம் படத்தோட பார்ட் ஒனில் வந்து லேபில் வந்து அப்பாவி மக்களெல்லாம் கொடுமைப்படுத்தி சிம்பியன்ஸை வந்து அவங்க மேலே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஜெயிலில் இந்த மாதிரி சிம்பியன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இதான் தனக்கு கிடச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேசடி கார்னேஜை வந்து தன்னோட உடம்புக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அங்கே தப்பிச்சு வந்து எடியை பழி வாங்கிறதுக்கான முழு ஸ்டோரி லைனாக இருக்கும். அதுக்கப்புறம் ரேவன் கிராஃப்டை காட்டியிருக்காங்க. இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பவர்டாக இருப்பாங்களே அவங்களெல்லாம் பிடிச்சி அடைச்சி வைக்கிற இடம். மார்வல் யூனிவர்ஸில் வந்து நிறைய படத்தில் வந்து இந்த இடத்த காட்டியிருந்திருக்காங்க. எந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைடர் மேலேயும் காட்டியிருக்காங்க, டெத் பூலையும் காட்டியிருக்காங்க, அது மாதிரி இதுலேயும் காட்டியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல தான் கார்னேஜ் வந்து வில்லன் கூட சேர்ந்து சில முக்கியமான தப்பெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கணும். கண்ணாடி தொட்டிக்குள்ள ஒரு பொண்ணு வந்து அடைச்சி வச்சிருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு யாரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் ஸ்ட்ரீக். இதுதான் கார்னேஜோட ஒரு விதத்தில் வந்து ஒரு காமிக்கில் வந்து லவ்வராக காட்டியிருந்திருப்பாங்க. இந்த பொண்ணும் கார்னேஜும் சேர்ந்து தான் வந்து தப்பிச்சு அந்த இடமே வந்து கொளுத்தி விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரெயிலரில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ளேருந்து ரெண்டு பேர் நடந்து வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கிளியராக பார்க்கும்போது தெரியாது, லைட்டாக காட்டிட்டு மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த ஜெயிலே வந்து கொளுத்தி விட்டு இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சிருந்துருக்கணும். அப்புறம் சீக்கோட ஒரு மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா மேக்ஸிமம் கார்னேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு இருக்குது. அதான் வெனமோட அடுத்த பாட்டாக கூட இருக்கலாம். அதில் சீக் தான் ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் மாதிரி அப்படியே மாதிரி காமிக் புக்கில் இருக்கும். ஒருவேளை இதில் கார்னேஜை வெனம் கொண்டனால வெனமாக பழி வாங்குறதுக்காக சீக் அடுத்த கேரக்டரில் கூட மென்ஷன் செய்யப்படலாம். அதுக்கப்புறம் கார்னேஜை கட்டியிருக்காங்க. கார்னேஜை பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்குது. வெனம் மாதிரி ஓவர் பவர்டாக இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் பவர் ரொம்ப அதிகம். வெனமை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் ரெண்டு வில்லன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வெனம்க்கு வந்து இது மிகப்பெரிய போட்டியாக இருக்கும். ட்ரெய்லரில் கார்னேஜ் ஒரு கொடூரமாக கத்தும். அந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பார்க்க சர்ச்சு மாதிரியே இருக்கும். ஏன்னா ஸ்பைடர்மேன் பார்ட் 3ல வெனமை தனியாக ஸ்பைடர்மேன் பிரித்து எடுக்கிறது சர்ச்சு ஒரு மிகப்பெரிய ரோலே ப்ளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போயிட்டு சர்ச்சிலே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பின்னாடி பார்க்கும்போது சர்ச்சு மாதிரியே இருக்குது. வெனமை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். வெனம் வந்து எடிக்கிட்ட பாட்டு படத்தில் சொல்லும், நான் வந்து இங்கே கிரகத்தில் வந்து ரொம்ப மொக்க உன மாதிரி தான் ரொம்ப வேஸ்ட்டு, ஆனால் இங்கே நம்ம கெத்தே வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னமோ உண்மை தான். வெனம் வந்து அவ்வளோ பவர்லாம் ஒன்றும் கிடையாது. வெனம் வந்து சாதாரண ஆள் தான். ஆனால் கார்னேஜ் வந்து ஓவர் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து வெனம் எப்படி சமாளிக்கும், அது இல்லாமல் இதில் ரெண்டு வில்லன் அப்படிங்கிற மாதிரி வேறு இருக்குது, எப்படி வெனம் வந்து சமாளிக்க போகுது அப்படிங்கும் போது நம்ம விஷுவலாக தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும். இது ஒன்லி இன் தேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. எப்படியோ இந்த படம் வெனம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்ண முடியே நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.